ஆதார் பான் பிணைப்பின்றி பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகத்தின் ரெய்டு. சென்னை செங்குன்றம் அடுத்த தீர்த்தை கிரியம்பட்டு ஊராட்சியில் செங்குன்றம் சார்பதிவாளர் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தில் கடந்த 6 மாதமாக தினமும் 100 முதல் 120 பத்திரங்கள் வரை பதிவாகியுள்ளன. மேலும் பூஜ்ய மதிப்பிலான இடங்கள், நீர்நிலை மற்றும் அரசு புறம்போக்கு இடங்களும் சர்வசாதாரணமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரப்பதிவுகள் நடந்துள்ளதாக புகார் இருந்தது. அதன் எதிரொலியாக நேற்று காலை 11 மணி நிலவில் சென்னை நுங்கம்பாக்கம் வருமான மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறையைச் சேர்ந்த போலீசார் துப்பாக்கி ஏந்திய போலீசாருடன் 3 வாகனங்களில் சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதனால் பத்திரப்பதிவு உள்ளிட்ட பணிக்கே வந்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வருமான வரித்துறையின் சோதனையில் அரசு விதியை மீறி ஆதார் மற்றும் பான் கார்டு எண் இணைக்காமல் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தெரிந்தது. சார்பதிவாளர் பழனி நடேசன் உட்பட அலுவலக ஊழியர்களும் அனைவரிடமும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் விசாரணை மற்றும் ஆவணங்களில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து வீடியோ பதிவும் செய்யப்பட்டது. நேற்று நள்ளிரவு வரை அதிரடி சோதனை தொடர்ந்தது. வருமான வரி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் வாயிலாக அதிகாரிகளின் வாகனங்களை கண்டதும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் வஷ்டமிட்டுக் கொண்டிருந்த இடைத்தரகர்கள் அவசரமாக நழுவினர். இந்நிலையில் துணை சார்பதிவாளர் மகேஷ் நேற்று விடுப்பில் இருந்தார். அதனால் அவர் விசாரணைக்கு ஆளாகவில்லை. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.